தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்து வரும் நபர்களை கைது செய்ய தனிப்படை அமைத்து மாநகர காவல் ஆணையர் ரவி உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் பழைய மகாபலிபுரம் நாவலூர் பகுதியில் உள்ள ஃபுட் ஸ்ட்ரீட் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது ஆன்லைன் உணவு டெலிவரி செய்வது போன்று சாலையோரம் நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் அங்கிருந்தவர்களுக்கு ஏதோ ஒரு பொருளை எடுத்துக் கொடுத்து வந்துள்ளார். அந்த இளைஞரின் மீது சந்தேகம் அடைந்து அவரை அழைத்து விசாரணை நடத்தினர். அதில் அந்த நபர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பிரகாஷ்குமார் சேனாதிபதி என்பதும், இவர் ஸ்விக்கி உணவு பையில் கஞ்சாவை மறைத்து வைத்து ஐடி ஊழியர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பிரகாஷ்குமாரை கைது செய்த தனிப்படை போலீசார் அவரிடம் இருந்து 1.5 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இளைஞர்கள் தாங்கள் படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்காவிட்டாலும் வேலைக்கு சென்று தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என கடுமையாக சிரமப்பட்டு உணவு டெலிவரி செய்யும் வேலை பார்த்து வரும் ஸ்விக்கி ஊழியர்கள் மத்தியில் பிரகாஷ் போன்றவர்களின் செயல் கரும்புள்ளியாக உள்ளது என்பதே கசப்பான உண்மை.